ஏன்டா இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு வந்தாலும் வரலாம், உங்களுக்குலாம் வேற ஆளே கிடைக்கல ஆர்டிஸ்டே கிடைக்கலையான். அதான் நான் சொல்றேன்ல, இந்த இந்த வேலை விட்டு இல்லாதவங்க வேணா பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய. இந்த 10 மணிக்கு மேல கடை தந்து வைக்கிறது அந்த தண்ணி, ஆஹா அந்த தண்ணி நான் சொல்ல மச்சான். இல்ல இப்ப இவரு வர்றது நீங்க வந்துட்டு என்ன, ஐ வெல்கம், எப்படி பாக்க, ஐ வெல்கம், ஐ வெல்கம். இல்ல சம்திங் நியூன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். கேமரா லைட் வச்சு தர்மாகோல் ஒருத்தன் கீழே வச்சுட்டு ஒரு 10 பேர் கேமரா பின்னாடி நின்னானு அவங்களுக்கு நடிக்க வர மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் கேட்டது கொடுக்குறாங்க ஜெனரலா. இந்த மாதிரி டேபிள் மேல சொல்லி நான் சாப்பிடறேன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு சாப்பிடுறேன். மறக்கு மாமாமா என்னோ. நாலு செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த நாலு செவத்துக்குள்ளேயே பேசிங்க. யூடியூப் சேனலும் சம்பாதிச்சுட்டு தான் போவாங்க, உன்னை வச்சுக்கிட்டு உன் பேரை வச்சுக்கிட்டு. ஒரு நாளைக்கு உலக நாயகனா இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். கெடுதல் பண்ணவங்க எல்லாருக்குமே சொல்ற விஷயமும் வந்து ரொம்ப 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 நன்றி. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. எனக்கு சமையல் தெரியும், நான் வந்து சூப்பரா சமைப்பேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எங்க மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எங்க யூடியூப் பேஜ்லயே இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்க போன் நம்பரு, உங்க ஊரு, நீங்க என்னென்னலாம் சமைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒருத்தரா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷப்பிள் பண்ணி எங்களுக்கு எது நியர் பைல ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நாங்க வர ஊர்ல அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நாங்க ஷூட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நாங்க அதை எடுத்துப்போம் குக்கரி ஷோக்காக. ஸோ நீங்க நல்லா சமைப்பீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே உங்க போன் நம்பர், பேரு, நீங்க என்னென்னலாம் சமைக்க போறீங்க, உங்க ஊர் எதுன்னு நீங்க எங்களுக்கு டைப் பண்ணி இமெயில அனுப்பிடுங்க. மேல் வீட்டுல குக்கிங் இருக்கு, கீழ் வீட்டுல குக்கிங் இருக்கு, உங்க வீட்டுல குக்கிங் இருக்கா, வாங்க சேர்ந்து குக்கிங் பண்ணுவோம். I'm coming for you. இன்னைக்கு ஒரு Start our journey. The rhythm of backseat prabalangar. ஹாப்பியா இருக்கடா தம்பி, ஏன் சொல்லு? ஏன்னா பேக்சீட் ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. ஆ சந்தோஷம், எனக்கு புரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ பாக்குறோம். நீ என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு நாள் நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்க. கரெக்ட் தானே? ஆமா தானே? நம்ம சேனலுக்கு வந்துட்டு சீக்கிரம் வியூஸும் லைக்ஸும் வரணும்னா கான்ட்ரோவர்சியா பண்ணியாவணும். இல்லனா சில பேர் டைட்டில் தான் அப்படி கான்ட்ரோவர்சியா போடுவானுங்க. ஆ அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம். ஐயோ ஆனாடா, நம்ம ராவார் மத்தவங்களுக்கு மாற்றமா நம்ம இருப்போம். ஏன்னா அந்த பேக் சீட் ப்ராப்ளம் யாரா கான்ட்ரோவர்சியான ஆளுங்களை மட்டும் தூக்கி போடுவோமா? ஆ அதுதான். அண்ணா எனக்கு ஒருத்தர் இருக்காருன்னு, அது நான் உனக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். இதுக்கு மேலே தெரியல. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கால் பண்ணிடுவோமா? கால் பண்ணுங்க. சேர்ந்து என்னண்ணா சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலு? வணக்கம் மச்சா. வணக்கம் அண்ணா. எனக்கு என்ன கேக்கணும்னா, இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப்ல இப்ப இவர் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில தான் வந்து தப்பு நடக்குது. ஆனா வந்துட்டு இப்ப மீடியா இருக்கிறதுனால வந்துட்டு அதுல நல்லா தெரியுது. கரெக்டா? இப்போ மக்கள் எல்லாம் நம்மளை பத்தி தான் வந்துட்டு பேசுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு எப்படி நான் ஓவர் கம் பண்றோம்? புரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. என்ன ஏதுன்றது ஃபர்ஸ்ட் திங்.
அப்படியே என்னோட டிராவல் அப்படியே இருந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் யாருமே இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால அவ்வளோதானே, என்னோட எல்லாருமே வெல் விஷஸ் தான் இருந்தாங்க. அதான் நான் சொல்றேன் இல்ல, இந்த வேலை விட்டு இல்லாதவங்க வேணா பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய. உன்னோட முதல் தோல்வி நிறைய பேசிட்டே இருக்காங்க. எனக்கு இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லையா. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, நான் ரொம்ப கண்டென்ட்டா இருந்தேன். வந்த உடனே வாய்ப்புகள் எப்படி, நான் குமிஞ்சிருச்சு ஒரே டைம்ல. மூணு சீரியல், நாலு சீரியல், ரெண்டு சேனல்ல ஹீரோ, மாசம் 30 நாள் ஷூட்டிங். முன்னாடி எல்லாம் நான் கலாய்ப்பானே, மச்சான் உனக்கு மட்டும் தான் கேலண்டர்ல 45 நாள் இருக்குதுன்னு. அன்னைக்கு உங்களை மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லிட்டு போறீங்களே அவங்களே சொல்றாங்க சார், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம், அவங்களுக்கு என்ன தெரியுமா மேட்டர், இப்ப இந்த மாதிரி கேமரா வச்சிருக்கீங்களே வீட்டுக்குள்ள, நாலு செவத்துக்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கான், அதுக்குள்ள அவங்களுக்கால நடிக்க முடியுது. பட் கேமரா லைட் வச்சு தர்மாகோல் ஒருத்தன் கீழே வச்சுட்டு ஒரு 10 பேர் கேமரா பின்னாடி அவங்களுக்கு நடிப்பு வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ஹாய் பிரான்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு நல்லா சாப்பிட போறோம். உங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னா என்னது? கொஞ்சம் சீக்கிரமா கோவப்பட்டுருவேன். சம்பாதிக்கிறது ஈஸியா இந்த துறையில? இந்த துறையில சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது, சஸ்டைனபிலிட்டி தான் கஷ்டம். இன்னைக்கு வந்து இதையே நம்பிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கம்மியா தான் இருக்குது. இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கேட்டது கொடுக்குறாங்க. நான் தான் ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்ல விரும்பல, நானும் அவங்களெல்லாம் நடிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். காலையில 11 மணிக்கு எழுநி கொடுக்குறானுங்க மச்சான். அப்ப நான் மத்தியானம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு வருது, அதை தவிர்த்து ஸ்பெஷலாக அவங்க தனியாக ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அது எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. 3 மணிக்கு ஒரு ஜூஸ், 5 மணிக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், நம்மளுக்கு இப்போதான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் இன்னைக்கு உனக்கு கம்ஃபர்டபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். ஜென்ரலாக இந்த மாதிரி டேபிள் மேலே சொல்லி நான் சாப்பிட்றேன் நேன்ட்டு ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு சாப்பிட்றேன். அப்பா நல்ல சாப்பாடு. எந்த ஹோட்டலோட ஃபுட் சென்னையில உனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான்? எனக்கு வந்து கோபேன்னு ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு, இதுல ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கு, சிஸ்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரோட் சைடுல வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் மச்சான். இதுதான் மேல இந்த ஹேங்கிங் ரெஸ்டாரன்ட், மேல பாரு மேல பாரு. ஆறா உங்களுக்கு நான் கண்டென்ட் குடுக்குறேன் உங்க சேனல்ல. ஆமா, நான் அந்தரத்துல தொங்க விடுவாங்க. நல்ல கிரியேட்டிவிட்டி, வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரோவெர்ப். டேக் தி லைஃப் ஆஸ் இட் கம்ஸ், ஈச் டே இஸ் எ நியூ டே, பி பாசிட்டிவ். இன்னும் அடையவே இல்ல இந்த ஒரு விஷயம்லாம். இன்னொரு another ஸ்டேஜ் ஆஃப் என்ன சொல்றது, சக்சஸ் இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி போகணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த லெவல்ல என்ன இருக்கு இதுல? சீரியல் ஃபுல்லா ஒரு பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிறது,
வாழ்க்கையில லவ் அப்படின்ற விஷயத்துல அடிபட்டிருப்ப கண்டிப்பா. லவ் பத்தி நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? லவ்ன்றது வந்து எல்லாருக்கும் வரதுதான் இல்லேன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் திங் வந்து பேசிக்கா நோ த இன் அண்ட் அவுட் ஆஃப் தேம். அதுக்கப்புறமா ஓகே ஒரு லவ் வருதா, ஓகே ஒரு லவ் அப்படி எடுத்துட்டு போங்க. ரெண்டு பேருக்குமே பசிவ்னஸ் இருக்கலாம், பட் ஆனா அந்த பசிவ்னஸ் ஷுட் நாட் கில் தட் ரிலேஷன்ஷிப். கஷ்டமோ நஷ்டமோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஓகே, ஒன்ஸ் யூ கமிட்டட்னாக்கா ரெண்டு பேரும் இதையும் மாத்திக்கிட்டு இருங்க. அதுதான் வந்து நான் சொல்றேன். நாலு செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த நாலு செவத்துக்குள்ளேயே பேசிங்க. வெளியில ஒரு கேமரா முன்னாடியோ மைக் வச்சுக்கிட்டோ பேசினா அதுல யாரும் நம்மளுக்கு வந்து பதில் சொல்லலாம். திருப்பி சொல்றேன், உனக்கு யூடியூப்ல வரதுனால கேமரா முன்னாடி பேசுறதுனால உனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க போறது கிடையாது. உனக்கு வந்து மக்கள் பரதாபப்பட்டு உனக்கு வந்து கொடுக்க போறது கிடையாது. எண்ட் ஆஃப் டே எது உண்மையோ உனக்கு அந்த இடத்துல எது நடக்குமோ அது மட்டும். இது என்னோட ஓன் அனுபவத்துல நான் சொல்றேன். ஓகே, ஒரு ஒரு யூடியூப்காரங்களும் யூடியூப் சேனலும் சம்பாதிச்சுட்டு தான் போவாங்க. உன்னை வச்சுக்கிட்டு உன் பேரை வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஃபெயிலியர் வந்து உன்னை ரொம்ப ரொம்ப வலிக்க வச்சிருக்கு. நடந்திருக்கானே இப்பெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து நான் ஒன்றும் பெருசாக வச்சுக்கிறதே கிடையாது. அதோட விட்டுறது அவ்வளோதான். நடக்குதா ஓகே, இவன் இவ்வளோதான்ட்டு நினச்சி விட்டுறது, இல்லாட்டி இவன் இவ்வளோதான் நினச்சிட்டு விட்டுறது, குத்திட்டு போ அவ்வளோதான். உனக்கு நான் திருப்பி குத்துறோம் இல்லையே, டைம் வேஸ்ட் இல்ல. சரி மச்சான், ஒரு தனி நபர் அவங்க கிட்ட மறைமுகமாவோ இல்ல நான் மச்சான் யோசிக்கிறோம் டைரக்டாவே சொல்றேன் ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, அவ்வளோ ஒரு நாலேஜ் மெனக்கிடுறது, ஹார்ட் ஒர்க்கு. நான் மாறணும்னு நினச்சா அவராக மாறணும். ஒரு நாளைக்கு உலகநாயகனாக இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நடிப்பு தெரியல மட்டும்தான், பொலிட்டிக்கல் விஷயத்துல இல்லை. இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேசிட்டே வரோம் இல்லையா? ஆமாம், காருக்குள்ளே வந்துட்டு ஜாமிங் தானே. மறக்குமா மாமா என்னோ மயக்குதே பஞ்ச வரணோ மடியிலே ஊஞ்ச போடுமா. வாழ்த்துக்கள். வணக்கம், பாய். I'm very happy.